இன்னங்க இது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் செல்ல குழந்தையாக வளம் வந்தவர். நீதிபதி அதுதான் அது அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் கொண்டு போய் சொல்லிட்டாரு. அது அவ்வளவு எளிதானதல்ல. மருந்து சாப்பிட்டாலே இது சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து மருந்து சாப்பிட்டா சரியாகிறதுக்கான நோயா சார் இது? வக்கீல்களோ மருத்துவர்களோ இதுக்கு இதனால் அவங்களுக்கு பித்தப்பையில் கல் இருக்கு அதனால ஜாமீன் கொடுங்கன்னு கேட்டால் நிச்சயமாக கிடைச்சிருக்க வாய்ப்பு இல்லை. இந்த ஜட்ஜு எடுத்து இப்போ அடுத்தல நீங்கள் அப்பீலுக்கு போனாலும் அடுத்த ஜட்ஜும் இதே தான் கொடுக்க போகிறார். வயோதிகம் சார்ந்தது தான் அந்த மூளையில் ஏற்படுற மாற்றம். அது இருந்தால் கண்டிப்பாக ஸ்ட்ரோக் வரும்னு கண்டிப்பாக சொன்னால் படித்த நீதிபதிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க தான். இந்த ஆட்சி வந்தாலும் நாணய மந்திரிங்க நாணய ராஜாங்கிற இருந்த ஒருத்தரை கொண்டு போய் சிறையில் அடைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏன் அப்படி இருக்காருன்னு எப்படி கேட்க முடியும்? இவ்வளவு அதிகாரத்தின் உச்சியில் இருந்த ஒருத்தரை கொண்டு போய் ஒன்றுமே இல்லாமல் பத்துக்கு பத்து அறையில் கொண்டு போய் அடைக்கும் போது நிச்சயமாக நொறுங்கி தான் போவாங்க. அந்த அதை வந்து இப்போ நிறைய பேர் ஜெயிலுக்கு போகிறத பெருமையாக எடுத்துக்கிறதும் இருக்குது. இது நமக்கு நம்ம குற்றவாளி நிரூபிக்க வர நான் குற்றவாளி இல்லைன்னு ஒரு சந்தோஷமாக அலையிறவங்களை தான் நம்ம நிறைய பேரை பார்ப்போம். நீங்கள் அப்படி பார்த்தா இன்றைக்கி புள்ளல் சரில் போய் இருக்கிற அவ்வளோ பேரையும் படுத்திங்கன்னா அவ்வளோ பேருக்கும் இதே இது இருக்கும். அப்போ அவ்வளோ பேரையும் விட்டுருமா? குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரெஜிமோன் டைட்டஸ். அமைச்சர் செந்தில் பாலாஜியோட உடல்நலம் குறித்த மருத்துவ அறிக்கை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஜாமீனுக்காக முன் வச்சுருந்தாங்க. அதை விசாரித்த நீதிபதி வந்து இது வந்து உயிர் போகிற பிரச்சனைலாம் இல்லைங்க, இது வந்து மருந்து சாப்பிட்டாலே சரியாயிரும், நான் கூகுள் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சு ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அந்த மருத்துவ அறிக்கையில் என்ன தான் குறிப்பிட்டிருந்தாங்க, அந்த மருத்துவ அறிக்கை அடிப்படையில் அவருக்கு வந்து என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கணும் அப்படின்ற முழு விவரங்களையும் நம்மள்ட்ட வந்து டாக்டர் அருணாச்சலம் இருக்கிற அவர் நம்ம கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். அந்த மருத்துவரிக்கல் அப்படி என்ன இருந்துச்சுன்னா தலைக்கு போகிற நரம்புல அதாவது மூளைக்கு போகிற நரம்புல வந்து சில அடைப்புகள்லாம் இருக்கு, இதனால வந்து பக்கவாதம் ஏற்படும், கணையத்தில் வந்து சில கல்கள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில மருத்துவரிக்கையெல்லாம் வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு வந்துட்டு கூகுள் பார்த்துட்டு இது வந்து சொல்லியிருந்தார் ஜட்ஜு, மருந்து சாப்பிட்டாலே இது சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து மருந்து சாப்பிட்டா சரியாகிறதுக்கான நோயா சார் இது? பொதுவாக பித்தப்பை கல் அப்படிங்கிறது வந்து எடுத்த உடனே ஆப்ரேஷன் பண்ணணுமான்னா அப்படி ஒரு கண்டுபிடிப்பு அப்படி நம்ம ஸ்கேனில் பார்த்த உடனே தெரிஞ்ச உடனே நம்ம ஜெர்க் ஆக மாட்டோம் எப்பொழுதுமே. ஏன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு நோய்க்காக நம்ம பார்க்கும்போது அதில் பித்தப்பை கல் இருக்குதுன்னு சொன்னால் அதை வந்து இன்சிடென்டல் ஃபைண்டிங் அப்படிமோ. நம்ம வந்து பித்தப்பையில் கல் இருக்குன்னு பார்த்துருக்க மாட்டோம். வயிற்றில் அடி வயிற்றில் வலிக்கு போய் பார்க்கும்போது மேலே வலது பக்கத்தில் லிவருக்கு ஒட்டியது இந்த இடத்துல தான் நமக்கு வந்து பித்தப்பை இருக்குது கரெக்டாக. அந்த பித்தப்பையில் இருக்கிற கல் வலிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் தட் இஸ் கால்டு இன்சிடென்டல் ஃபைண்டிங். போகிற போக்கில் அதுவும் கல் இருக்குங்கிறதையும் பார்த்துக்கிட்டோம், ஆனால் நமக்கு வலி வந்து கீழே இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம கல் போய் வைத்தியம் பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து பித்தப்பை கல்லுக்காக எந்த காலகட்டத்திலும் அறுவை சிகிச்சை நிபுணர்களோ மருத்துவமனைகளோ நீ உடனே ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதில் ஒரு முன்னெச்சரிக்கையை தெரிவிப்பாங்க, பித்தப்பையில் கல் இருக்குது, அது இன்னும் நம்பர் அதிகமாகலாம், இருக்கிற கல் வெளியில் வர பார்த்து அது பாதையை அடைச்சிக்கிட்டுன்னா அதுக்கப்புறம் வந்து அது சர்ஜிக்கல் ஜாண்டிஸ்னு பேர். அந்த பாதையை அடைச்சிக்கிட்டனால பித்தம் உடல்லாம் கலந்துக்க ஆரம்பித்து மஞ்சள் காமாலை நோய் வரும். அது அறுவை சிகிச்சை மூலம் மட்டும்தான் குணப்படுத்த முடியும். அந்த கல் பாதையில் அடைச்சிக்கிட்டுனா அதுக்கு ஒரு ஸ்டென்ட்டை போட்டு அந்த கல்லை கீழே இறக்க வேண்டி வரும். அப்புறம் அதுக்குன்னு பரிசோதனைகள், அதுக்கு அந்த கல்லுனால் ஏற்படுற வலி இதெல்லாம் அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறனால இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது வேணும்னா ஆப்ரேஷன் பண்ணிக்கிங்கன்னு மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர பண்ணுங்கன்னு கண்டிப்பான இண்டிகேஷன் கிடையாது. அப்போ பித்தப்பை கல்லை எப்போ எடுக்கணும்? மேல் வயிறு வலி, தீராத ஒரு வயிற்று வலி, மாரடைப்பு மாதிரி இமிட்டேட் பண்ணுது, ஆனால் கல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் பித்தப்பையுடைய ஹோலோசிஸ்டைட்டிஸ் அப்படிமா, அந்த பித்தப்பை வந்து சீழ் பிடிச்ச மாதிரி இருக்குது, அதனால் டோட்டல் கவுண்ட்ஸ் நமக்கு அதிகமாக இருக்குது. இப்படிலாம் இருந்து பித்தப்பை கல்லுனால நமக்கு பிரச்சனைனா மட்டும்தான் பித்தப்பை கல்லுக்கே ஆப்ரேஷன் பண்ண தேவை. ஸோ அதனால் அது இவருக்கு ரூல்ட் அவுட். அதை நம்ம இவருங்க வக்கீல்களோ மருத்துவர்களோ இதுக்கு இதனால் அவங்களுக்கு பித்தப்பையில் கல் இருக்குது அதனால் ஜாமீன் கொடுங்கன்னு கேட்டால் நிச்சயமாக கிடைச்சிருக்க வாய்ப்பு இல்லை. மூளையோட செல்கள் வந்து ஆட்ரஃபீட் அப்படிம்பாங்க அல்லது டிஸ்ட்ரோஃபி அப்படிம்பாங்க. மூளையோட செல்கள் நமக்கு 40 வயசுக்கு மேலேயே இரத்த ஓட்டம் குறையிறதுனால ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, கவலை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மூளையோட இரத்த குழாய்கள் சுருங்கி இரத்த ஓட்டம் குறைவாக போகிற இடங்களுக்கு அந்த ஆட்ரஃபினா ஒரு தேய்மானம்னு வச்சுக்கலாம், தேய்ந்து போன செல்களாக மாறுது, அது ஒரு ஃப்ரெஷ் செல்ஸ் மாதிரி இல்லை அப்படிங்கிறது தான் அந்த ஆட்ரஃபி டிஸ்ட்ரோஃபி அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிற விஷயங்கள். ஸோ இப்போ நகம் தேஞ்சு போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி மூளையோட செல்களும்
தேஞ்சு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரினால தான் வயசானவங்களுக்கு ஒரு ஞாபக மறதி, அவங்களுக்கு ஒரு இயக்கம் குறைவாக இருக்கிறது, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நடக்க முடியாமல் போகிறது, இல்லை பேசுகிறப்ப வார்த்தைகள் முன்ன பின்ன பிந்தி வர்றது, இந்த மாதிரிலாம் இந்த அட்ரஃபி டிஸ்ட்ரஃபி ஆஃப் பிரெயின் செல்ஸில் காமனாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். இது வந்து அந்த ஸ்ட்ரெஸ்னால தான் அந்த மாதிரி ஆகுதா சார்? ஸ்ட்ரெஸ் ஒரு காரணம், ஏஜ் ஒரு காரணம், பாரம்பரியம் ஒரு காரணம், அப்புறம் நிறைய கொழுப்பு உடலில் வர, மூளையில் போகிற ரத்த குழாயில் அடைச்சுனா ரத்தம் போக்கு குறையிறதுனால வர்றது, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் அதுக்கு இருக்குது. பொதுவாக இது 60 வயசுக்கு மேலே காமன், 50 வயசுக்கு மேலே பார்க்க முடியும், 40 வயசுக்கு மேலே கம்மியாக இருக்கும் இதனுடைய இந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து. இது ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ் இது. வயது இத்தனை வளர்க்க வர்ற மாதிரி, அது என்ன சொல்கிறது, தாடியில் எல்லாம் வெள்ளம் நிறைய வர்ற மாதிரி, வயோதிகம் சார்ந்தது தான் அந்த மூளையில் ஏற்படுற மாற்றம். அது இருந்தால் கண்டிப்பாக ஸ்ட்ரோக் வரும்னு கண்டிப்பாக சொன்னால் படித்த நீதிபதிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க தான். அது இல்லாதவங்களுக்கும் ஸ்ட்ரோக் வரலாம். அது இல்லாதவங்களுக்கும் ஸ்ட்ரோக்குனா என்ன, திடீர்னு ரத்த கொதிப்பு அதிகமாகுது, நீ கண்ட்ரோலில் வச்சுக்கல, நீ மருந்தே சாப்பிடலை, உனக்கு ஒரு திடீர்னு ஒரு இழப்பு, ரொம்ப அதிகமாக கவலைப்படுற, ரத்த கொதிப்பு கூடுது, அதனால் உங்களுக்கு ஒரு ஒரு அல்லது ரொம்ப நேரம் தண்ணி குடிக்காமல் இருக்கவங்களுக்கு கூட ஸ்ட்ரோக் வரலாம். ரத்தம் கட்டியாகி ஒரு பர்டிகுலர் இடத்துல அது பாஸ் பண்ண முடியாமல் எங்கேயோ ஏற்படுத்துகிற ரத்த குழாயில் ஏற்படுற, ஸ்லோவாக ரத்தம் போகிற இடத்துல ஏற்படுற ஒரு ரத்த கிளாட்டு மூளையில் வந்து அடைச்சி வரலாம், இல்லை மூளையோட ரத்த குழாய்கள் வெடிச்சு வரலாம். ஸோ இந்த மாதிரி சடனாக யாருக்குனாலும் நடக்கலாமே தவிர, டிஸ்ட்ரஃபியோ அல்லது ஆட்ரஃபி பிரெயின் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரோக் வரணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் அவங்க கேட்ட மூணாவது காரணம் வந்து இருதய அறுவை சிகிச்சை நிபுணது. அது இப்போ நீதிபதிக்கே நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பொதுவாக அது 8வது நாள் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுற ஒரு நோய், 4வது நாளே அனுப்புவாங்க. 4 to 8 days தே டிஸ்சார்ஜ். காலிலையும் ஒரு ரணம் இருக்கும், எங்கே வெயின் எடுத்தாங்களோ காலிலையோ மார்பிலையோ ஒரு காயம் இருக்கும், அந்த ரத்த குழாய் வெயினஸ் ரத்த குழாய் சூப்பர்ஃபிஷியல் ஸ்கின்ல எடுத்த ரத்த குழாயுடைய தழும்பு இருக்கும், அதோட அது மார்பில் அறுத்த தையல் பிரித்த தழும்பு இருக்கும், அதோட தான் வீட்டுக்கு அனுப்புவாங்க. இன்னும் சொல்லப்போனால் வீட்டுக்கு அனுப்பிட்டு திரும்ப வந்து தையலை பிரிக்கிறதுலாம் சொல்லுவாங்க. நடு மார்பில் வகுந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு நகரும்போது, வாகனங்களில் செல்லும்போது, மூமெண்ட்டில் படுக்கும்போது, படுத்துட்டு எந்திக்கும்போது அந்த மாதிரி நேரங்கள்லாம் வலி இருக்கும் ஆரம்ப கட்டத்தில். ஆனால் 3வது மாதத்தில் அது ரொம்ப நார்மலாகி எல்லோரும் வேலைக்கு திரும்புறது தான் பார்க்குறோம். அந்த நோய்க்கு அறுவை சிகிச்சை பண்ண எல்லாருமே அவர் நீதிபதி அதுதான் அதை அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் கொண்டு போய் சொல்லிட்டார். அது அவ்வளவு எளிதானதல்ல, பட் இன்றைக்கி நிறைய பேர் அதை பண்ணுறாங்க, நிறைய சென்டரில் பண்ண முடியுது, நிறைய பேருக்கு அதில் பலன் கிடைக்குது, அதனால் எந்த ஆபத்தும் இல்லை அப்படிங்கிறத அவர் உறுதி பண்ணியிருக்கிறார். இதில் அதுதான் சொல்லியிருந்தாங்க, பைபாஸ் சர்ஜரி பண்ணுறலாம் இப்போ வந்து அப்படின்ஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப சாதாரணமாகி போச்சு, இதுக்காகலாம் ஜாமீன் தர முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் சார், அவர் வந்து ரொம்ப முடியாமல், அவரை நார்மலாக நம்ம வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து நடக்க முடியாமல் ஒரு வீல் சேரில் தான் வந்து ஆஜர்படுத்துகிறவோ இல்லை ட்ரீட்மெண்ட் போகும்போது அப்படின்னு அவர் அவரோட ஃபேஸ் அவர் பார்க்கும்போது ரொம்ப நோய்வாய்ப்பட்ட மாதிரி தான் இருக்காரு. அவருக்கு நிஜமாகவே என்ன தான் பிரச்சனை, என்ன மாதிரி நோய் தான் அவர் தாக்கப்பட்டிருக்கு? ஏன்னா அறிக்கையை கொடுத்ததே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஓமந்தூர் மருத்துவமனையிலேருந்து அறிக்கையை கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம பொய்யான அறிக்கையை நம்ம சொல்லவும் முடியாது. அப்போ அவருக்கு என்ன தான் பிரச்சனை இருக்குது சார்? என்னங்க இது, ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் செல்ல குழந்தையாக வளம் வந்தவர், அது மாறி இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா அவர் கொடிகட்டி பறந்தார். அவருடைய நிறம் என்ன, அவருடைய தன்னம்பிக்கை என்ன, அவருடைய அண்ணாமலையோட வாட்சை கேட்கும்போதெல்லாம் அவர் எப்படி அழகாக பேசினார், என்ன மாதிரி அவரை கொண்டு போய் புழல் ஜெயிலில் கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் அது என்ன சொல்கிறது, இப்போ ஏன் அப்படி இருக்காருன்னு கேட்டால் என்ன சொல்ல முடியும்? அவருடைய தன்னம்பிக்கை, அவருடைய எல்லாத்தையுமே பறிச்சுட்டு இந்த சட்ட நடவடிக்கை. திமுக அமைச்சரவையில் அவ்வளோ பேரும் அவரை பார்க்க போனாங்க, அவ்வளோ தூரத்துக்கு அவ்வளோ பேர் தொடர்பிலும் இருந்தவர், இன்றைக்கி யாருமே இல்லாமல் அடைச்சி போய் கிடக்கிறதும், அவள் வாசலை விட்டு இறங்கும்போது 100 பேர் வாசல் நின்று வாங்க ஐயா வணக்கம் ஐயா வாழ்கன்னு கத்திக்கிட்டு இருந்த கோஷங்கள்லாம் போய் எதுவுமே இல்லாமல் போலீஸ்காரங்களையும் இங்கே சிறை கைதிகளையும் பார்க்குற ஒரு வாழ்க்கை யாருக்கு? சாதாரணமான மனிதனையும் தூக்கி போட்டுரும் சிறை வாழ்க்கைங்கிறது. இவ்வளோ பெரிய அந்தஸ்தாக ஒரு 10 வருஷம் எந்த ஆட்சி வந்தாலும் நானே மந்திரிங்க நானே ராஜாங்கிற இருந்த ஒருத்தரை கொண்டு போய் சிறையில் அடைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏன் அப்படி இருக்காருன்னு எப்படி கேட்க முடியும்? மனத்தளவில் அவர் நொறுங்கி போயிட்டாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது டிப்ரெஷன், தட்ஸ் இட். ஸோ சிவியர் டிப்ரெஷனில் இருக்கிறாரு. ஏற்கனவே யார்கிட்டையும் பேச முடியாது, இன்னும் பேசுகிறதுக்கும் ஆள் கிடையாது. என்னத்தை பேச முடியும்? அவர் போயிட்டு இப்போ ஜாமீனில் வெளியில் வந்தாவது குடும்பத்தில் எத்தனை மினிஸ்டர் இது வரைக்கும் உள்ளே போயிட்டு வந்தாங்க, யார் யாரெல்லாம் ஜெயிலுக்கு போனாங்க வச்சாங்கன்னு தேத்துறதுக்கு ஒரு 4 வார்த்தையாவது கிடைக்கும். யாரெல்லாம் ஜெயிலுக்கு போகல, ஜெயிலில் பார்க்காதவங்க யார் இருக்கா அரசியல் வாழ்க்கையில் இப்படிலாம் சொல்லி மனசு தேத்தலாம். அப்புறம் ஊழல் வழக்கில் போயிட்டு வெளியில் வராத அமைச்சர் யார் அப்படின்லாம் சொல்லி ஒரு 4 பேருக்கு அடிவருடிகள் சொல்கிறதுக்குள்ளே வாய்ப்பு இருக்குது மனசை தேத்துறதுக்கு. இதுக்கு அதுக்கும் வாய்ப்பு இல்லை. சாதாரண மனுஷனுக்கு இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலையில் யாருக்கும் இது வரலாம்.
நிறைய நேரங்களில் முந்தியெல்லாம் மருத்துவர்களுக்கு மருத்துவமனையில் ஒருத்தன் இறந்து போயிட்டான்னா தூக்கி கொண்டு போய் உள்ளே வச்சாங்க. இப்போ தான் மருத்துவமனையில் அப்படி எதுவும் நடந்ததுன்னா ஒரு கமிட்டி போட்டு அந்த மருத்துவர் உண்மையிலேயே கொலை செய்ய முயற்சியில் தான் ஒன்று பண்ணால் ஒழிய மற்றபடி அது வந்து நெக்லிஜென்ஸுக்கெலாம் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இப்போ ஒரு ரூல் வாங்கி வச்சுருக்கோம். இல்லைனா அது எவ்வளோ பெரிய காயம், அது வாகனங்களை ஓட்டிட்டு போகிறாங்க பிள்ளைங்களாம் போட்டு போதுங்க, ஏத்தலைவரனை அடித்தாலும் நீ ஜெயிலில் தான் போய் உட்காரணும். அன்னைக்கு ஒரு நாள் நீ உட்காந்துட்டு வந்தேன்னா அதுக்கப்புறம் உன் மனசநிலை எப்படி மாறுங்கிறதே தெரியாது. சிறைங்கிறது ஒரு பக்கம் தனிமைப்படுத்தப்படுறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவமானம், இன்னொரு பக்கம் எல்லாம் இழந்து போகிற ஒரு விஷயம். அது நிச்சயமாக ஒரு மனுஷனை ரொம்ப தூக்கி தான் போடும். அதுவும் அது அது வரைக்கும் பார்க்காதவங்களா இருந்தால், பார்த்து பட சின்ன வயசுலேருந்து யூனியல் ஜெயிலுக்கு போகிறவங்களாம் அப்புறம் ஜெயிலே நட்பர்களை உருவாக்கிக்கிறாங்க, ஜெயிலே உறவுகளை உருவாக்கிக்கிறாங்க, திரும்ப திரும்ப ஜெயிலுக்கு போகிறது அவங்களுக்கு கஷ்டமாகவே இல்லை. அவங்கள மாதிரி ஆட்களுக்கு வேறு முதடவை போகிறப்ப அது ஒரு நொறுங்க தான் செய்யும். அதுவும் இவ்வளவு அதிகாரத்தின் உச்சியில் இருந்த ஒருத்தரை கொண்டு போய் ஒன்றுமே இல்லாமல் பத்துக்கு பத்து தரையில் கொண்டு போய் அடைக்கும் போது நிச்சயமாக நொறுங்கி தான் போவாங்க. ஸோ இது வந்து டிப்ரெஷன், அது வந்து மன அழுத்தம். இப்போ அந்த பைபாஸ் சர்ஜரி பண்ணினதுக்கு அப்புறம், அதாவது அந்த அரெஸ்ட்டுக்கு அப்புறம் பைபாஸ் சர்ஜரி பண்ணாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூளையில் பிரச்சனை, கணையத்தில் பிரச்சனை, அதுக்கப்புறம் பக்கவாதம் வந்துடும் இந்த மாதிரிலாம்னா, அப்போ அந்த பைபாஸ் சர்ஜரிகளுக்கு அப்புறம் தான் அது வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருதா சார்? அப்படிலாம் இல்லை, கல்லாம் எத்தனையோ வருஷக்கணக்காக உருவானதாக இருக்கும் பித்தப்பை கல். அதுக்கப்புறம் பைபாஸ் பண்ணும்போதே உடலில் எல்லா ரத்த குழாய்களையும் கொழுப்பு அரைஞ்சி போயிருக்குன்னு தான் அர்த்தம். அந்த ரத்த குழாய் மட்டும்தான் இல்லை, 70% ரத்த குழாய்கள் அடைச்சது இப்போ இருக்கும், அதுவால் ரத்தம் போய்த்தான் இருக்கும். 50% அடைச்சிக்கிட்ட கொழுப்பு அடைச்சிக்கிட்ட ரத்த குழாய்களும் இப்போ ரத்தம் போய்த்தான் இருக்கும், மூளையிலையும் அது பொருந்தும். அதுக்கு பைபாஸ்னா அது எல்லா இடத்துலையுமே கொழுப்பு அடைஞ்சிக்கிட்டு இருந்தால் அர்த்தம். அதனால் இந்த பாதிப்புகள்லாம் ஏற்கனவே இருந்தது. இப்போ நீங்கள் 40 வயசில் போய் யார் போய் ரிப்போர்ட் எடுத்தாலும் ஒரு 5 பாயிண்ட் இருக்குதான் செய்யும். ஃபேட்டி லிவர்னு ஒன்று இருக்கும், அப்புறம் பித்தப்பை கல் இருக்கவனுக்கு இருக்கும், சிறுநீர் பாதை கல் இருக்கவங்களுக்கு இருக்கும், அப்புறம் அந்த பேர் என்ன ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணவங்களாக இருந்தால் அந்த உறுப்புகள்லாம் இல்லைன்னு வரும். ஸோ இதெல்லாம் நமக்கு காலப்போக்கில் வயசுக்கேற்ற மாற்றங்கள் உடலில் ஏற்படுறது தான் ஸ்கேன்லாம் கன்ஃபார்ம் பண்ணி தருமே தவிர, இந்த ஆப்ரேஷன் பண்ணதுனால இவ்வளோ விளைவுன்னெலாம் கிடையாது. அதுக்கு முன்னாலே அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அதை வச்சுட்டு அவர் இதுக்கு முன்னால் ஸ்கேன் பண்ணியிருந்தால் டாக்டர் என்ன சொல்லியிருப்பாங்க, எல்லாம் நல்லாயிருக்கு, கொஞ்சம் கொழுப்பு குறைச்சிங்க, கொஞ்சம் ஆல்கஹால் குறைச்சிக்கங்க, கொஞ்சம் அது பேர் என்ன சொல்கிறது வாக்கிங் போங்க, நல்லா தூங்குங்க இவ்வளோ சொல்லி அனுப்பி விட்டுருப்பாங்க. இது இப்போ இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே அதை ஒரு காரணமாக காட்டலாம். ஆனால் வயது தான் நம்ம எல்லாத்துக்கும், வயதும் இப்போ அவர் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு உண்மையிலே அவருக்கு அது அந்த நல்லது செய்யக்கூடிய ஸ்ட்ரெஸ் இல்லை. அந்த அதை வந்து இப்போ நிறைய பேர் ஜெயிலுக்கு போகிறத பெருமையாக எடுத்துக்கிறதும் இருக்குது. இது நமக்கு நம்ம குற்றவாளி நிரூபிக்க வர நான் குற்றவாளி இல்லைன்னு ஒரு சந்தோஷமாக அலையிறவங்கள தான் நம்ம நிறைய பேரை பார்ப்போம், கட்சியும் அதை தான் சொல்லும். ஆனால் அவர் அதை உள்வாங்கிற இடத்துல இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப நொறுங்கி போயிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. செந்தில் பாலாஜியோட மருத்துவரிக்கையை பார்த்தக்கப்புறம் ஜட்ஜு சொன்னது அந்த மாத்திரை சாப்பிட்டாலும் இது சரியாயிரும், அது வந்து உயிர் போகிறக்கான நோய்கள்லாம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அப்போ வந்து இவருக்கு இருக்க இப்போ அந்த மூளை சம்மந்தமானதாக இருக்கட்டும், கணையம் சம்மந்தமான நோய்கள்லாம் இருக்கட்டும், இது வந்து மாத்திரை சாப்பிட்டாலே சரியாயிருமா சார்? இல்லை, நமக்கு இது வந்து பொதுவான ஒரு ஃபைண்டிங். இது 60 வயசில் பார்த்தா அதான் அவர் மீன் பண்ணுறாரு. 100 பேருக்கு எடுத்தால் ஒரு 80 பேருக்கு 60 வயசுக்கு மேலே, 70 வயசுக்கு மேலே, 80 வயசுக்கு மேலே அதனுடைய அளவுகள் அதிகமாகவே போயிட்டுருக்கும். ஸோ 50க்கு மேலே இதனுடைய மாற்றங்கள், நீங்கள் காமிச்ச மூளையில் காமிச்ச மாற்றங்கள் யாருக்கும் இருக்கலாம். 40 வயசுக்கு மேலே எப்படி நமக்கு ரத்த கொதிப்பு, அந்த ரத்த கொதிப்பு, சக்கர வியாதி, இருதய நோய்கள்லாம் வருதோ அதனுடைய பாதிப்பாக தான் அடுத்த அது என்ன சொல்கிறது பக்கவாதமோ ஹார்ட் அட்டாக்கோ இதெல்லாம் வந்து 40 வயசுக்கு அப்புறம் வர்ற சர்வசாதாரணமான நோய்கள். 60 வரைக்கும் ஒன்றும் இல்லைனா அதுக்கப்புறம் கொஞ்சம் ரேஷியோ கம்மி. 100 பேரில் எவ்வளோ பேருக்கு 60 வயசுக்குள்ளே வரலாமோ, 100 பேரில் எவ்வளோ பேருக்கு 50 வயசுக்குள்ளே வரலாமோ, அவ்வளோ பேருக்கு 60லேருந்து 70க்குள்ளே வராது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்பர் அதிகம், நம்பர் கம்மி. எவ்வளோ பேருக்கு நோய் வாயும், அதாவது ஸ்ட்ரோக் வர்றவங்க 60-70க்கு மேலே கம்மியாக இருக்கும், 70-80க்கு மேலே கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அல்லது இருதய அட்டாக் வர்றவங்களுக்கும் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு ஜட்ஜி சொன்னது வந்து அவர் அநேகமாக அவர் மருத்துவமனைகளில் நிறைய பேர் பாதிச்சு வெளியில் வர்றவங்கள பார்த்தவளாக இருப்பார் நீதிபதி திரிவேதி அவர்கள். அதனால தான் அவர் அதை ரொம்ப அழகாக எடுத்துரைச்சிருக்கிறாருன்னு நான் நம்புகிறேன். நிறைய நேரங்களில் மருத்துவமனைகளில் நான் நிறைய நேரத்தில் எங்களுக்கு நடக்கிற ஒரு பெரிய விபத்து என்னென்னு தெரிஞ்சிங்கன்னா, நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணி நல்லாயி நாளைக்கு வீட்டுக்கு போகலாம், இவர் நல்லா இருக்காரன் தட்டி கொடுத்து திரும்பி போய் 2 நிமிஷத்தில் அங்கே ஒரே அழுகு சத்தங்கேக்கும் பார்த்தா அவர் இருக்க மாட்டார். இதுக்கு விளக்கம் என்ன சொல்வீங்க? அந்த மாதிரி நிறைய நேரங்களில் நீங்கள் இப்போ பொதுவான மரணங்களை பற்றி நம்ம நிறைய பார்க்குறோம். மரணங்கள் இப்போ காட்சிப்படுத்தப்படுகின்றன, அதுக்கு முன்னால் அதை எடுத்துகிட்டு இருக்கிறப்ப நடக்கிறத பார்க்குறோம், விபத்துக்களை பார்க்குறோம். அதுபோல் இது யாருக்கும் என்னமோ வரலாம், பட் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்கனால இது விடுன்னு சொன்னால் அது நிச்சயமாக அந்த ஜட்ஜை எடுத்து இப்போ அடுத்தால நீங்கள் அப்பீலுக்கு போனாலும் அடுத்த ஜட்ஜும் இதே தான் கொடுக்க போகிறாரு. ஏன்னா இது இது எதுவுமே வயதுக்கேற்ற மாற்றமே தவிர நாளைக்கே ஒரு மரணம் சம்பவித்தால் கூட அது இதனால தான்னு யாராலையும் ப்ரூவ் பண்ண முடியாது.
பொதுவாகவே டாக்டர்கிட்ட நம்ம உடம்பு முடியலன்னு ஒரு மருத்துவமனைக்கு போனால் டாக்டர் சொல்கிறது வந்து நீங்கள் மொதல் தைரியமாக இருக்கணுங்க, அவங்க வில் பவர் தான் அவங்கள வந்து குணமாக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பொதுவாகவே அப்படிதான் பாசிட்டிவ் வைப்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு. நல்லா இருக்கிறவங்க வந்து பாசிட்டிவ் வைப்ஸோடு இருக்கிறவங்களுக்கே உடல்நிலை வந்து சரியில்லைனாலே ரொம்ப தோன்றுவாங்க. ஆனால் இவர் வந்து ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காரு, அவர் வந்து பாடியை பார்த்தாலே தெரியுது, இல்லை நீங்களே சொன்னீங்கப்போ ரொம்ப அவர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காரு, அதான் பெரிய பிரச்சனை அப்படின்னு. அப்படி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஒருத்தருக்கு இந்த பிரச்சனைகளும் சேர்ந்து இருக்கும் போது அதுக்கான பாதிப்புன்னு அதிகப்படுத்தணும் சார். அப்போ வந்து நம்ம அசால்ட்டாக மாத்திரையை சாப்பிட்டு சரி பண்ணிடலாம் நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல, அவங்க கூட அப்படி இருக்கலாம்ல. நீங்கள் அப்படி பார்த்தா இன்னைக்கு பிள்ளைகள் சரில போய் இருக்கிற அவ்வளோ பேரையும் படுத்திங்கன்னா அவ்வளோ பேருக்கும் இதே இது இருக்கும், அப்போ அவ்வளோ பேரையும் விட்டுருமா? அதனால் நோய் இருக்கவங்களை கொண்டு போய் சிறையில் அடைக்கக்கூடாதுன்னு சொன்னால் அப்படி யாரையுமே நம்ம விடுதலை பண்ண முடியாது. அப்படி தான் அப்பப்போ நமக்கு மாரடைப்பில் ஜெயிலில் இறந்து போகிறவங்க இருக்கிறாங்க, சிறை கைதிகள் மாரடைப்பில் இறந்து போகாது இருக்கா, சிறை கைதிகள் கைகால் விழாதவங்க அங்கே இருக்கிறாங்களா? 50 வயசுக்கு மேலே நீ ஜெயிலுக்கு போனோன்னா நீ அது ஒரு கஷ்டம் போதும் உன்னை கைகால் விழ வைக்கிறதுக்கு. அதுக்கு நோய் தான் வந்து பண்ணணும்னு இல்லை, மனக்கவலையே கொண்டு வந்துடும். ஸோ இதில் வந்து ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறத பார்த்து தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர, டாக்டராக இதில் என்னுடைய வேலை இதை இன்டர்பிரட் பண்ணுறது தான். ஜட்ஜு கொடுத்தது சரியான, நான் ஒரு பாமர மனிதனாக பார்த்தா சர்த்தான், இதுக்காக அப்பீலுக்கே போயிருக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்வேன். இது எல்லாருக்கும் வேடிக்கையான விஷயம். இன்னும் ஏன் அவர் ஏன் எய்ம்ஸுக்கு இவரை மாற்றுங்க, எய்ம்ஸில் ஒரு வாரம் வச்சுருந்தா அவ்வளோத்தையும் கண்டுபிடிக்க சொல்லுங்கன்னு ஏன் சொல்லலைன்னு மட்டும் எனக்கு தெரியல. சிம்பிள் வே அதான் தான் இருக்கும், நேராக எய்ம்ஸுக்கு மாற்றிட்டிங்கன்னா இவருக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்து ரிப்போர்ட்டும் கம்ப்ளீட்டாக வந்திருக்கும். இல்லை ஜெயலலிதாமையாருக்கு வந்த மாதிரி எய்ம்ஸ்லேருந்து டாக்டர்ஸை வர வச்சு இங்கே உள்ள ரிப்போர்ட்ஸ்லாம் இன்டர்பிரட் பண்ண சொன்னாலே ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கும். ஆனால் ஜட்ஜு அதை விட ஓவர் கான்ஃபிடென்ட்டாக அவர் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டார். ஏன்னா அவர் அன்றாட நடவடிக்கை வாழ்க்கையில் பார்க்குறத வச்சுட்டு அவருக்கு தெரிந்த மருத்துவ விஞ்ஞான அறிவை வச்சு அவர் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாருங்கிறது தான் உண்மை நான் பார்க்குறேன். இதில் செந்தில் பாலாஜியோட மருத்துவ அறிக்கையை கோர்ட்டில் சப்மிட் பண்ணாங்க சார், அந்த மருத்துவ அறிக்கை மூலமாக அந்த மருத்துவ அறிக்கையின் அடிப்படையில் அவர் வந்து அடுத்த ஸ்டேஜ் என்ன சார் பண்ணணும், அதாவது மருந்து சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாமா, இல்லை வந்து தனியாக ட்ரீட்மெண்ட்டுக்கு எதுவும் பண்ணணுமா, இல்லை எல்லாமே சும்மா நாடகமாக இருக்கா, எப்படி அதை எப்படி எடுத்துக்கலாம்? நாடகம்ன்றது என்னோட தனிப்பட்ட முறையில் நான் சொன்னதில்லை, எதிர்கட்சியிலிருந்து மற்ற எல்லாருமே சொல்கிற அந்த வார்த்தை தான், அதுதான் முன் வச்சு நான் கூட சொன்னேன். அதான், ஆனால் நான் அதை அந்த மாதிரி எடுத்துக்க மாட்டேன். ஒரு மருத்துவனா நீங்கள் மருத்துவர் முன்னால் ஒரு நடிப்பே நடித்தா கூட நாங்கள் நோயெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் தான் அவருக்கு மன அழுத்தத்தினால இப்படி பிஹேவ் பண்ணுவார் தான் நாங்கள் சொல்லுமே தவிர, அந்த நோயாளி எள்ளி நகையாடுற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம், எங்கள் மருத்துவம் எங்களுக்கு அப்படி சொல்லித்தரப்படல. அதனால் இதை பொறுத்தளவில் அவருடைய மன அழுத்தம் அவருடைய கஷ்டத்தை தந்திருக்குங்கிறத மட்டும்தான் நம்ம இதை சொல்ல முடியும். யாருக்கு இது இந்த மாதிரி ஒரு ஒரு வேகமான வளர்ச்சி, அதில் ஒரு சாதாரண மனிதனை சாதாரண அமைச்சரை விட அதிகமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை அனுபவிச்சிருக்கு, திடீர்னு ஒன்றுமே இல்லாமல் கிடைக்கிறப்ப இதை தாங்குகிற சக்தி இல்லாத ஒரு மனிதராக தான் அவர் இருந்திருக்காருங்கிறது மட்டும்தான் நான் ஒரு கமெண்ட் சொல்ல முடியுமே தவிர, மற்றபடி இதுவும் கடந்து போகும், அவருக்கும் கடந்து போகும், நமக்கும் கடந்து போகும். நன்றி சார், வாய்ப்புக்கு நன்றி.